திண்டுக்கல்லில் 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்துடன் காரில் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது. டிசம்பர் 15 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. அமலாக்கத்துறை அதிகாரி வழக்கை சிபிஐக்கு மாற்றும் எண்ணமில்லை. தமிழக அரசின் தலைமைச் செயலக அதிகாரிகள் தகவல். கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டம். சிபிஐயிடம் தகவல் கூறப்பட்டதாகவும் சட்ட விதிகளின்படி ஆலோசிக்கப்படுவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை விளக்கம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல். லஞ்சம் வாங்கியதற்கான வீடியோ ஆதாரம் உள்ளதாக தகவல்.